வெல்கம் டு தனுவி சேனல் இப்போ தான் நான் புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் என் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது வந்து பாலாக்கீரை கடைசல் அதுக்கு வந்து பாலாக்கீரை வாங்கியிருக்காங்க அதில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டிருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் இது வந்து தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி அது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஜீரகம் வெங்காயம் கொஞ்சம் மூணு வரமிளகா இது வந்து தண்ணி இப்போ க்ளீன் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கீரையில் வந்து மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும் இதில் இருக்கு அழுக்கு டஸ்டெல்லாம் வர்றதுக்காக இது வந்து பாலாக்கீரை இப்போ வந்து வடை சட்டியில் துவரம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வந்துருச்சு வாசம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் அதுவும் ஆற வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டாங்க இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் அந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போ மறுமையும் வந்து வெறு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க இது பாலாக்கீரை இல்லை பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க ஒரு 2 ஸ்பூன் தாளிக்க வந்து இது அதாவது வரமிளகா 3 வரமிளகா அதுவும் உடச்சி பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க இது வந்து வெங்காயம் இது வந்து தக்காளி ஒரு சின்ன தக்காளி இது வந்து ஜீரகம் இது எப்படி ஃப்ரை பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் போடுறாங்க வரமிளகாவும் வெங்காயமும் போடுறாங்க கொஞ்சம் ஜீரகம் போடுறாங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போடணும் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இதில் தக்காளி போடுறாங்க ஒரு தக்காளி இப்போ தக்காளி ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் இது வந்து இந்த தண்ணி எதுக்குன்னா துவரம் பருப்பும் கீரையும் வேகிறதுக்காக இந்த தண்ணி வைக்கிறோம் இதுக்கு இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது துவரம் பருப்பு கீரை போடணும் அது வரை காயட்டும் இது இப்போ வந்து நம்ம துவரம் பருப்பை க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே ஊறிடுச்சு 5 நிமிஷம் இப்போ தண்ணியில் வடித்து ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் இது வந்து ஆறுன துவரம் பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து க்ளீன் பண்ண துவரம் பருப்பை போடணும் போட்டுட்டு துவரம் பருப்பு கொஞ்ச நேரம் வேகணும்
இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து கீரையை போடுவாங்க. கீரையை போடுறது வந்து போட்டுட்டு மூடி வைக்கக்கூடாது, மூடி வைக்காம தான் இருக்கணும். க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணி வச்ச கீரையை போடுறாங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் வைக்கணும், ஓப்பன்லேயே தான் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்படி திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா டிப் ஆகும். கீரை க்ளீன் பண்ணும்போதே காம்போடு கொஞ்சம் நிறைய போடுங்க. காம்பு இல்லாமல் போடாதீங்க, ரொம்ப தண்டாக இருக்கிறது தான் போடாதீங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போடுறோம், கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அப்புறமேலு இப்போ நல்லா வேக வைக்கிறாங்க போட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அரைக்கணும். ஆறுனே தான் அரைக்கணும், அப்படியே வச்சு அரைக்காதீங்க. அவ்வளோதான், கீரை ரெடி. இது எப்படி அரைச்சிட்டு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ வந்து கீரை நல்லா அரைச்சிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்குது. இது வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சாப்பாடு, இது வந்து வடகு, இது கோவக்காய் வத்தல், இது வந்து துவரம் பருப்பு வத்தல், இதெல்லாம் என் பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. இது கீரை, இது வந்து பீன்ஸ் பொரியல். இந்த 4 காம்பினேஷன் சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா